சிறப்புறம் இன்னைக்குரிய நாள் கிரகணம் தோன்றியது. இது காரணம் சொல்ல போறேன். மிக அற்புதமான வரலாறு. சிறப்புறம், சிரம்னா என்ன? தலை. சிரம் சிறகிரி, திரி சிறப்புறம் அப்படின்னா சிரம்னா தலம், தலை. என்ன சிறப்புறம்? சிறுகாழிக்கு சிறப்புறம்னு ஒரு கூறு உண்டு. அமிர்தம் கடைந்தார்கள் தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், இவங்கெல்லாம் ஒரு புறம் சேர்ந்து அமிர்தத்தை கடைந்தார்கள். அசுரர்கள் ஒரு பக்கம் கடைந்தார். மந்தர மல வாசுகியினுடைய நானாக வைத்து பார்க்கடலை கடைந்த பொழுது எல்லா பொருளும் வந்தது, நஞ்சும் வந்தது, பிறகு அமுதம் வந்தது, அமுத கலசம். இப்ப இந்த அமுதம் சாப்பிடணும் தான் ஒப்பந்தம். தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் வரிசையா உட்கார்ந்தாங்க. இந்த பக்கம் தேவர்கள், இந்த புறம் அசுரர்கள். சரி, இந்த அமுதத்தை யார் பரிமாறுவது அப்படின்னு சொன்னா, மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து இந்த பிக்ஷாண்டருக்கு பின்னால வர்றது. நிறைய பேர் அம்பாள் நினைச்சுக்கிறாங்க. இல்ல இல்ல, பிக்ஷாண்டருக்கு பின்னால வரக்கூடியவர் மகாவிஷ்ணு மோகினி அவதாரத்துல வருவார். அப்படி அந்த மோகினி அவதாரம் இன்னமும் திருவரங்கத்துல வைகுண்ட காசிக்கு முதல் நாள் மோகினி அலங்காரம் உண்டு. அந்த மோகினியாக கையில் அமத கலசத்தை வைத்துக் கொண்டு பெரிய அருமையான சட்டுவம், அந்த கரண்டின்னு சொல்லுவாங்களே சட்டுவம், அதுல அள்ளி எல்லாருடைய கைகள்லையும் அந்த அமுதத்தை, இப்ப அமுதம் சாப்பிட்டா நரை திரை மூப்பு பிறப்பு இறப்பு எதுவும் கிடையாது. இப்ப அசுரருக்கு தரக்கூடாதுன்னு தான் தெரியும். அசுரர் கொடுத்தா அவங்களுக்கும் நிலைமை வந்துடும். ஆனால் மாயத்துக்கெல்லாம் தலைவன் மாயனாகிய அந்த மகாவிஷ்ணு எப்படியாவது சூழ்ச்சி செய்து அவர்களை மயக்கி அசுரர்களை மயங்க செய்தார். தேவர்கள் கண்விழித்தார்கள். இதுதான் தருணம் நினைச்சு எல்லாத்து கையிலையும் அமுதத்தை கரண்டியில முகண்டு முகண்டு ஊத்துனாங்க. எல்லாரும் அமுதம் சாப்பிட்டாங்க. இதுல ரொம்ப விவரமான ஒரு அசுரன் பார்த்தான், ஓ மகாவிஷ்ணு நமக்கு துரோகம் செய்யற, நாங்களும் கடையிலன்னா எங்க பங்க தராம இவங்க தேவருக்கு மட்டும் தராங்களே, இதுக்கு என்ன காரணம்னு. அவன் மட்டும் மது உண்ணாது, சோமபானம் சுதாபானம் சாப்பிடாம மது உண்பது போல நடிச்சான். கொஞ்சம் விவரமானவன், அறிவுள்ளவன். அவன் பேரு சுவர்பானு பேர், சுவர்பானு அப்படின்னு பேரு, சுவர்பானு பேர் அவன் பேர், அந்த அசுரன் பேர். அவன் என்ன பண்ணா, சரி நம்மளும் தேவர் மாதிரி ஒரு வேஷம் போட்டு கொண்டு உருமாறி கொண்டு அந்த ஓரத்துல உட்கார்ந்தான். உட்கார்ந்தவன் வேற எங்கேயோ உட்காராம இந்த பக்கம் சந்திரன், இந்த பக்கம் சூரியன் நடுவில் போய் உட்காந்துட்டான். இந்த சந்திரனும் சூரியனும் பார்த்தாங்க, இவன் நம்ம கோஷிலே கிடையாது, இப்பதானே முத முத பார்க்கறான், உருவானது கோபம் இந்த அந்த இந்த ரெண்டு பேருக்கு மேலையும். இவன் பார்த்தா அந்த மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவை பார்த்து சூரியனும் சந்திரனும் ஜாடை செய்தார்கள். சுவாமி இவன் தேவர் அல்ல அசுரன், மகாவிஷ்ணு புரிஞ்சுக்கிட்டார். அப்படியா அப்படின்னு சொல்லி அமுதத்தை ஊற்றவர்களது போல வந்து தம்முடைய சட்டுவத்தை எடுத்து அவனுடைய தலையை வெட்டினார். தலையேறு உடல் வேறாக விழுந்தது. அவன் சர்ப்பமாக வந்து சேர்ந்தான், பாம்பாக வந்து நின்றான். அந்த சட்டுவத்தினால மீண்டும் அவனுடைய தலையை தலைவேறு உடல் வேறாக பாம்பை அறுத்தார் மகாவிஷ்ணு. அறுத்த வேகத்தில், அந்த சக்கரத்திலே அறுத்த வேகத்தில் அந்த பாம்பினுடைய தலை கைலாயத்தில் போய் சிவபெருமானுடைய பாதத்தில் வந்து விழுந்தது. பாம்பினுடைய தலை, அந்த பாம்பு துடிக்க துடிக்க வாயை ஆட்டிக்கொண்டே பெருமானே என்ன சொன்னதான், ஐயோ அம்மானு கத்தல, சம்போ சங்கர சம்போ சங்கர தயாகர சிவானந்த சிவ பரிபூரண அபயம் அபயம் கைலாசவாசினே நம கடாலாற்றிபாநிதியே உமாபதையே நம அம்பிகாநாதாய நம அப்படின்னு பாடினார். சுவாமி சும்மா விடுவாரா? வேறுபட்ட ஆளா இருந்தாலும் கொடுமையே செய்தாலும் அவனை புகழ்ந்தா கைவிட்டு விடுவானான், கைவிட மாட்டான் கனக சபேசன்.
கருணை வண்டல் எல்லாம் அல்ல சங்கரன் கைலை நாதன் இறைவன் ஈசன். எத்தனை துன்பம் செய்தாலும் எத்தனை கொடுமை பண்ணினாலும் அதையெல்லாம் ஒரு நொடிப்பொழுதில் ஹரகரகரகர காசிக்கு போகாத வரைக்கும் இந்த ஊர் இந்த குடும்பத்தை நாங்க விளக்கி வைக்கிறோம்னு வச்சாங்க.
அந்த ஊர்ல ஒரு பெரியவர் வாழ்ந்தார். அவர்தான் அரதத்த சிவாச்சாரியார் என்கிற ஞானானுபானவர் மகான். ஆகா, அவர்கிட்ட போய் ஏதாவது கேட்டா கழுவாய் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி அந்த ஏழை அந்தரன் வேக வேகமாக அந்த துன்பத்தோட ஏதோ யோசனையோட வந்தார். சுவாமியுடைய அந்த திருமடம், அவருடைய திருமடத்தினுடைய வாசல் மிக குறுகிய வாசல், எல்லாரும் பணிஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக குறுகியோ இருந்தது. அப்படி அந்த ஏழை அந்த சிறுவன் வருகிற பொழுது அவனுடைய தலை அந்த நிலை வாசல்ல தட்டி எல்லாரும் ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த குழந்தை சிவசிவா அரகரன்னு சொல்லிட்டு உடனே உள்ள இருந்து பார்த்தார். உன்னுடைய பாவம் நீங்கியது, நீ செல் என்று சொன்ன. அவனுக்கு ஒரே ஆனந்தம். ஆகா, நான் காசிக்கு போகலையே, கங்கையில நீராடிலேயே, ஒரு மண்டலம் காசில தங்கலையே, அரகர சிவசிவன்னு சொன்னா பாவம் போயிடுச்சா? ஆமாம், போயிட்டு. உடனே பஞ்சாயத்து கூடியது. அரத சிவாச்சாரியார் நம்முடைய தீர்ப்புக்கு எதிர்மாறாக சொல்லுகிறார், ஆகையினால ஹரதத்தரை கூப்பிட்டு விசாரணை பண்ணுவோம்னு கூப்பிட்டார். ஐயா, நீங்க எப்படி சொல்றீங்க இவனுடைய பாவம் போச்சு? இல்ல இல்ல, இவன் ஒரு தடவை சிவசிவ அரகரன்னு சொல்லிவிட்டார், ஆகையினால இனிமே இவனுக்கு பாவம் போகத்தி அந்த பிரம்மகத்தி தோஷம் கிடையாது அப்படின்னா, அது எப்படி நாங்க நம்புறதுன்னா, சரி வாப்பான்னு கொண்டு போய் அருகம்புல்லு கட்ட அந்த குழந்தையுடைய கையில கொடுத்து, கஞ்சனூர்ல இருக்கிற அந்த அதிகார நந்தி இன்றும் இருக்கிறது, அந்த நந்தியின் வாயில நீ கொடு. எல்லாரும் சிரிச்சாங்க. கல் நந்தி எங்கேயாவது புள்ளை தின்னுமா? இவர் பார்த்தார், இவன் பாவம் போவது உண்மையானால் கஞ்சனூர் ஆண்ட கற்பகமே, உன்னுடைய நாமம் உன்னதமான நாமம் என்று சொன்னால் நரகம் ஏழ்புக நாடினர் ஆயினும் முறை செய்வாயின் ஆயின் உருத்திரர் விரதியே புகுவித்திடும் என்பதால் உன்னுடைய நாமம் பாவத்தை நீக்கும் என்று சொன்னார். விண்ணுற அடுக்கிய விறகின்பவள் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது இந்த மந்திரம் என்பது உண்மையானால் இந்த கல் நந்தி இவன் கையில் இருக்கிற அந்த அருகம்புல்லை உண்ண வேண்டும் என்று சொன்னார். என்ன ஆச்சரியம், நடந்த உண்மை. இன்னும் இந்த கல்வெட்டு இருக்கிறது. ஹரதத்த சிவாச்சாரியார் விண்ணப்பம் செய்த உடனேயே அந்த ஏழை சிறுவன் இருக்கிற அந்த அருகம்பில் கட்டை வாங்கி மென்று தின்று அசை போட்டாராம் நந்தியம்பெருமான். இதை பார்த்தார்கள் எல்லா அந்தரர்களும், அவர் பாதத்திலே வந்து விழுந்தார்கள். இப்படி மகான்களுடைய வாயிலிருந்து சொல்லக்கூடிய உண்மை இதுதான் நமக்கு ஆதாரம். சொல்லக்கூடிய உயர்ந்த மாமனிதர் சொல்லிய பொருள் உயர்ந்தது, செய்தும் காட்டினார்கள். அப்படித்தானே உமாபதியாரும் காட்டினார், கள்ளி செடியை முக்தியை வழங்கினார், பெத்தான் சாம்பவாளுக்கு முக்தியை வழங்கினார். ஆக இவ்வளவு அற்புதங்களை காட்டிய நம்முடைய சமயத்தில் இனி என்ன ஆதாரம் காட்ட வேண்டியிருக்கிறது? ஆக அடைந்தார்க்கு அருள் செய்யும் அண்ணல் இந்த தோணியப்பன். அப்படி இந்த சூரியனும் சந்திரனும் இடையில போய் இந்த ஸ்வர்பானோ அப்படிங்கிற அந்த அசுரன் மாட்டிக்கொண்டார். அந்த தலை போய் பெருமான் காலில் வந்து விழுந்தது. பெருமான் பார்த்தார், இப்படி என்னை பாடி புகழ்கிறாயே, உனக்கு என்ன வேணும்? சுவாமி, நீங்களே தர்மவான், தர்மமே விடையாக இருக்கிற சிவன். அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்துதான் இந்த மந்திர மலையை மத்தாக வைத்து வாசுகியை கடைந்து பார்க்கிறதை கடைஞ்சோம், இதுல எங்களுக்குரிய பலனை தரலேன்னு சொன்னார். அதுவும் அவங்கெல்லாம் வாழை பிடிச்சு இழுத்தாங்க, நாங்கள் தலையை பிடிச்சு இழுத்தோம், அதனால நாங்கள் தான் அதிகமாக பாதிப்படணும். வாசுகி கக்கிற எல்லா வருஷமும் எங்கள் தலைமையில வந்து விழுந்தது, நாங்கள் அசுரெல்லாம் தோண்டு போயிருந்தோம், சொன்ன வாக்கை காப்பாற்றாம இப்படி எங்களை துரோகம் பண்ணுறாரு. மகாவிஷ்ணு நான் பாம்பாக வந்த பொழுது, அசுரனாக வந்த பொழுது என் தலையை வெட்டினார், பாம்பாக வந்த பொழுது சக்கரத்தை வைத்து அறுத்தார், என்னை காட்டி கொடுத்தவர்கள் இந்த ரெண்டு பேரும் சந்திரனும் சூரியன், இவர்களை விடமாட்டேன். அப்படியா? சரி, உனக்கு யாருக்கும் கிடைக்காத புண்ணியத்தை தருகிறேன். இந்த அருந்து போன பாம்பினுடைய தலையை உடலுக்கு வைத்தார், தலைக்கு பாம்பினுடைய உடம்பை வைத்தார், ராகு கேது சென்னாகம் கருணாகமாக மாறியது. நீங்கள் இரண்டு பேரும் கிரகத்துவம் பெறுவீர்கள், நவகிரகத்தினுடைய மிக அற்புதமான கிரகமாக விளங்குவீர்கள். ராகுவும் கேதுவாகிய நீங்கள் ஓர் வடிவமாக கொண்டு ஈருருவாக மாறியவர்கள், சக்தி மிக்கவர்கள். ஒருவர் போகத்திற்கு, ஒருவர் ஞானத்திற்கு, ஒருவர் கருணாகம், ஒருவர் சென்னாகம். நீங்கள் ரெண்டு பேரும் இந்த கிரகத்தில் நீங்கள் என்றுமே நித்தியத்துவம் பெறுவீர்கள்.
இதை பார்த்து பயந்து நடுங்கினார்கள் சூரியனும் சந்திரனும். ஆகா, நம்ம யார காட்டி கொடுத்தோமோ இப்ப அவங்க ரெண்டு பேரும் நம்மளை விட பெரிய அதிகாரத்தை வந்துட்டாங்களே, என்ன பண்ண? என்னைக்குமே வஞ்சனை மிக மோசமானது. அதனாலதான் சொல்லல சும்மா இருக்கணும்ங்கிறது. வஞ்சனை செய்தால் அழிவு நிச்சயம், குறை சொன்னால் துரோகம் செய்தால் அழிவு நிச்சயம் என்றாவது கிடைத்தே தீரும், இறைவன் அதற்கு பரிசு வழங்கும். இது புராணம் சொன்னது. அப்படி இந்த ரெண்டு பேரும் ராஜகிரகமாக மாறியது. உடனே சிவபெருமான் கேட்டார், வேற என்ன வேணும்? சுவாமி, நாங்கள் யாரோட சேர்ந்தாலும் சேருவோமே தவிர இந்த சந்திரனுக்கும் சூரியனும் கூட சேர மாட்டோம், நாங்கள் இவர்களை பிடிக்காமல் விழுங்காமல் விட மாட்டோம். அப்படி விழுங்கக்கூடிய நாள் தான் கிரகணம். கிரகணம்னு பேர். ஆகையினால கேது சந்திரனை விழுங்குவார், ராகு சூரியனை விழுங்குவார். அப்படி அந்த பகை, அந்த பார்க்கடலில் தோன்றிய பகை சீர்காழியில தவம் பெற்றதனால அந்த பாம்பு ராகு இந்த பதிகத்தை பாண்டவனுக்கு ராகுவாலும் தோஷம் வராது, சூரிய பகவானாலும் தோஷம் வராது. இப்ப சூரிய பகவான் இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறார், மூணு மணி நேரம் அவரால் நடுவ முடியாது. எப்படி பாம்பு ராகுவானது அந்த அண்டஜம் என்கிற முட்டையை முழுங்குகிறதோ அதுபோல இப்ப சூரியனை முழுங்கி கொண்டிருக்கிறார். சூரியன் இப்ப சக்தியை முழுக்க இழந்து விடுவார். சரியாக 12 மணிக்கு உச்ச நிலையில முழுக்க மூடி விடுவார். இந்த நேரத்தில் ராகுனுடைய ஆற்றல், தீய சக்திகளுடைய ஆற்றல் உலகத்தில் அதிகமாக வரும். ஏன்னா சூரிய ஒளி சந்திர ஒளி இல்லைன்னா உலகம் தீய சக்திகளில் மூழ்கிடும். அதனால்தான் தீய சக்திகள் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடாது என்பதற்காக வேதியர்கள், அந்தனர்கள், வேதம் ஓதுகிற பண்டிதர்கள் எல்லாரும் மந்திர ஜபம் செய்வார்கள். இந்த நேரத்தில் தீய சக்திகளை ஆவாகனம் செய்வார்கள். அது ஒரு கும்பல் இருக்கு. தீய சக்திகளை எல்லாம் ஆவாகனம் செய்து, பூத பிரேத பிசாசுகளை எல்லாம் ஆவாகனம் செய்து, துர்மந்திரங்களை சொல்லி, கொழுப்புக்களை நெய்யிலே போட்டு, வேப்பனையை போட்டு, வேப்பங்குச்சியை போட்டு அபிஸ் பண்ணி தீய சக்திகளுடைய ஆற்றலை உருவாக்க ஒரு கும்பல் அழைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக அடியார்களாகிய நாம் சிவபுண்ணியத்தையும் சிவபெருமானுடைய ஆற்றலையும், ஆனால் எத்தனை கிரகம் வந்தாலும் சிவபெருமான் ஆற்றல் உடையவன் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் திருவாரூர் தலம், திருப்பெருந்துறை தலம் திறந்தே வைத்திருக்கிறார்கள், காலத்தீ போன்ற தலங்கள். ஆக கிரகண காலத்தையும் இறைவன் ஆற்றலோடு இருப்பான். எந்த தெய்வத்துக்கும் தோஷம் கிடையாது. நிறைய பேர் சிவபெருமானுக்கு தோஷம், சிவபெருமான் கோயிலை சாத்துங்க, அப்ப திருவாரூர் திறந்திருக்கு, அதுக்கு என்ன பண்றது? ஆக கிரகணத்தை உருவாக்கியவரே ஈசன் தானே, ஆக அவனுக்கு என்ன தோஷம்? இதெல்லாம் கிடையாது. மனிதராகிய நமக்குத்தான் அந்த கதிர் வீச்சு நமக்கு துன்பம் தரும். அதனாலதான் தற்பையோ அருகமில்லோ அந்த பட்சணத்துல அந்த பொருள்கள் மீது இட்டு வையுங்கள் என்று பாரம்பரியத்தில் சொன்னாங்க. இன்னும் அந்த இரும்பு உலக்கையே நெட்டு வைப்பார்கள், அது நிற்கும். இவையெல்லாம் கண்ட உண்மை. அப்படி தம்முடைய காட்டி கொடுத்த அந்த பகையினால அந்த ஸ்வர்பானு என்கிற அந்த அசுரன் ராகு கேதுவாக மாறி, நாங்கள் எங்கு இருந்தாலும் எல்லா கிரகமும் முன்னோக்கி வந்தால் நாங்கள் பின்னோக்கி சொல்லுவோம், எங்களுக்கு மிகப்பெரிய சத்ரு இந்த சூரியனும் சந்திரனும் தான். நவகிரகத்துக்கு தலைவராக இருந்த சூரியனாக இருந்தாலும் சரி, அல்லது சந்திரனாக இருந்தாலும் சரி, நாங்கள் இரண்டு பேரும் அவர்களை விடவே மாட்டோம் என்று கிரகண தோஷத்தை உண்டாக்குவதற்கு. அதனாலதான் ஒருவர் ஜாதகத்துல இந்த ராகுவும் கேதுவும் சந்திரனோடவோ சூரியனோட சேர்ந்திருந்தால் அது கிரகண தோஷமாக வந்து சேர்ந்தது. சந்திரனும் கேதுவும் சேர்ந்தால், சூரியனும் ராகுவும் சேர்ந்தால் அவர்கள் வாழ்வு வளம் பெறாது, குழப்பமாக இருக்கும் என்று ஜாதக தர்மணி என்கிற நூல் சொல்லுகிறது. அது கணித புலவர்களுடைய அது பணி. ஆக இந்த கிரகண தோஷம், இந்த மாதிரி அமைப்பு ஜாதகம் உள்ளவர்கள் சீர்காழியிலே சென்று வழிபாடு செய்தால் அவர்களுக்கு கிரகண தோஷம் நீங்கும், ராகு தோஷம் நீங்கும். இப்பொழுது சொல்லுகிறார்களே, இந்த அவிட்டம், இந்த ரோகிணி, இந்த சித்திரை, இந்த திருவாதிரை, மிருகசீரிஷம் என்கிற இந்த நட்சத்திரங்கள், விருச்சக ராசி, விருச்சக லக்னம் போன்ற அன்பர்கள் இப்பொழுது இந்த பதிகத்தையெல்லாம் பாடினால் அவர்களுக்கு தோஷமே வராது. அப்பேற்பட்ட புண்ணிய நாள் இந்த நாள். இந்த நாளில் இந்த பதிகம் கிடைச்சது காழி பிள்ளையாரும் தோணி அப்புறம் நம்ம கொடுத்துருக்கிற மிகப்பெரிய புண்ணியம். இந்த நாள் குறிக்கிற இது 3வது ஞாயிறு. இந்த நாளில் நம்ம முற்றோர் நடத்தணும்னு சங்கல்பம், ஆனால் கிரகணம் வருதுன்னு தெரியாது. அதனால் இது எல்லாமே அவருடைய அருள் தான். அப்பேற்பட்ட கிரகண தோஷம், ராகுக்கேது வழிபட்ட தலம் இந்த சிறப்புறம், ராகுனுடைய தலை வந்து, பாம்பு தலை வந்து விழுந்து வழிபட்டதுனால இந்த ஊருக்கு பேர் சிறப்புறம்னு பேர்.